நம்ம ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ரெசிபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மல்லித்தூள் எப்படி செய்யறதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி. இந்த தூள் வச்சு நீங்கள் சைவம் அசைவம் ரெண்டுமே ரொம்பவே டேஸ்டியாக பண்ண முடியும். வீட்டில் இருக்க எல்லோரும் அவ்வளோ பாராட்டுவாங்க இந்த பொடி யூஸ் பண்ணி பண்ணும்போது. கூடவே மிளகாய் தூளும் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நான் செய்கிற குழம்புடைய கலர் அளவுக்கு நீங்கள் வைக்கிற குழம்பு வர்றதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்காகவே நான் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற குழம்பும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தூளுக்கு அளவுகள் பார்த்துடலாம். 1 கிலோ காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு நார்மல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் எடுத்துக்கணும். காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மல் மிளகாய் நல்லா வலுவலுவாக இருக்கும், காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் தெரியும். கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறோன்னா, காஷ்மீரி மிளகாய் தான் நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவி குழம்புக்கெலாம். இந்த நார்மல் மிளகாய் நல்லா காரம் கொடுக்கும். நீங்கள் 5 கிலோ நார்மல் மிளகாய் எடுக்கிறீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. உங்களுக்கு காரமும் பேலன்ஸ் ஆகும், நல்ல கலரும் கொடுக்கும். நம்ம நிறைய பொடி போட்டாலும் காரம் அந்தளவுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் நார்மல் மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு அதிகமாக மிளகாய்த்தூள் போட முடியாது, காரம் ரொம்ப இருக்கும், கலர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் இருக்க காம்பு பகுதியை நீக்கிடுங்க. இந்த மாதிரி நீக்கினதுக்கப்புறமா வெயிலில் 1-2 நாளைக்கு காய வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு காயணும்னா, நம்ம மிளகாய் எடுத்து உடைக்கும் போது அது நல்லா வந்து மொறுமொறுவாக இருக்கணும், அது வரைக்கும் இது நல்லா காயணும். ஒரு க்ளீனான கிளாத்தில் இந்த மாதிரி மிளகாய்களை பரத்தி விட்டுட்டு 2-4 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதிக வெயில் இருந்ததுன்னா நீங்கள் 2 நாள் காய வச்சாலே போதும், இல்லைன்னா நீங்கள் 4 நாள் வரைக்கும் காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெயில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி மிளகாய்களை அந்த காம்ப பகுதியை பிச்சுட்டு கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நல்ல மொறுமொறுவாக வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் மிளகாய் இந்த மாதிரி உடைக்க வராது, வளையும். ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உடையுது. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக காஞ்சதுக்கப்புறமா இது ஒரு கண்டெய்னரில் போட்டு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஹெவி மோட்டார் மிக்சி இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. மிளகாய்த்தூள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக தயாராகிருச்சு. அரைக்கும்போது நல்லா சூடாக இருக்கும் மாவு. அதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூளை இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பாவில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது தீர தீர நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போதுமே நம்ம பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைவாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தேவையானப்ப எடுத்துக்கணும். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாவு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, மிளகாய்த்தூள் அரைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். நான் வந்து 2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 2 கிலோ மல்லிக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ எடுத்துக்கலாம். 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கிலோ மல்லிக்கு 400 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. நான் இதில் கடலைப்பருப்பு அரிசி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம இதை அசைவத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு மிளகு, 200 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். இப்போ இந்த மல்லி, இந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிலில் 4 நாளைக்கு காய வைக்க போகிறோம். வெயிலோட அளவை பொறுத்து டைம் வந்து மாறுபடும். வெயில் ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் 2 நாள் காய வச்சா கூட போதும். இப்போ இதையும் கொட்டிட்டு நம்ம நல்லா பரத்தி விட்டுடலாம். மிளகாத்தூளுக்கு சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு வெயில் இல்லைனா நீங்கள் இது எல்லா பொருட்களையும் குறைவான குவான்டிட்டியில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ஹெவி மோட்டார் மிக்சியாக இருக்கணும், இல்லைனா ஒழுங்காக அரைப்படாது. இப்போ பாருங்கள், மல்லியும் நல்லா காஞ்சிருச்சு. இதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்தாச்சு.
நான் வந்து 3 நாள் வரைக்கும் காய வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிடலாம். இதுவும் மிளகாத்தூள் போல தான், அரைச்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும். அப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தூளை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அந்த மாதிரி ரேஷியோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் யூஸ் பண்ணி நீங்கள் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற குழம்பு நல்ல டேஸ்டியாக ரொம்ப மணமாக இருக்கும். இதை நீங்கள் வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன ரேஷியோ தான், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் அதிகம் சேர்த்தா தான் குழம்பு நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தது போலவே நீங்கள் மிளகாத்தூளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்லித்தூள் உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.